வெல்கம் டு திண்டுக்கல் கிச்சன் அண்ட் கிரியேஷன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைகளுக்கு காது குத்தாதப்போ அவங்க டிசைன் டிசைனாக தோடு போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வீட்லேயே எப்படி குட்டி குட்டியாக டிசைன் டிசைனாக ஸ்ட்ரெட்ஸ் எல்லாம் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேன்வாஸ் ஷீட்டு, இது வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் எல்லாம் ஆரி ஒர்க் இந்த மாதிரி ஒர்க் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு திங்ஸ் வாங்குற கடையிலேயே உங்களுக்கு இந்த ஷீட் கிடைக்கும். மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், இது வந்து சின்ன சைஸ் இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது, அப்புறம் லார்ஜ் சைஸ் இருக்குது. மீட்டர் இவ்வளவுன்னு கொடுப்பாங்க. நான் வந்து குட்டி சைஸ் தான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பால் செயின், கோல்டு பால் செயின், இது கொஞ்சம் பெருசு, இது வந்து அதை விட ரொம்ப குட்டி. ஸோ ரெண்டு சைஸில் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம பின்னாடி ஒட்டுறதுக்கு டபுள் சைட் டேப், இது வந்து இந்த சைடும் ஒட்டிக்கலாம் அந்த சைடும் ஒட்டிக்கலாம், டபுள் சைட் டேப் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒட்டுறதுக்காக கம்மு, அப்புறம் ஸ்டோன்ஸ், நம்ம என்ன கலரில் ஸ்ட்ரெட் செய்ய போகிறோமோ அதுக்கு தக்கன எடுத்துக்கலாம். நான் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெட்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ரெண்டு கலரில் நான் வந்து ஸ்ட்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்று பிளாக்கு, ஒன்று வந்து ரெட்டு. இன்னொன்று நம்ம இந்த ஸ்டோன் செயின் பால் செயின்லாம் கட் பண்ணுறதுக்காக கட்டரும், பேப்பர் கட் பண்ணுறதுக்காக சிஸ்ஸர்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். We'll be right back.
Thank you.